ஆதம் தமிழர்களுக்கு வணக்கம். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் மருத்துவர் ஒருவரை சாலைக்கு மத்தியில் கீழே தள்ளி அவரை எட்டி உதைப்பது போன்ற ஒரு சில காட்சிகளை பார்க்க முடிஞ்சது. காவல்துறையினர் வந்து அந்த மருத்துவரை செய்வதை போல. அந்த மருத்துவர் யார் அப்படிங்கிறத நம்ம நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும். இதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த மருத்துவர் ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசு மருத்துவமனையில் மயக்க மருந்து நிபுணராக பணியாற்றிக்கிட்டு இருந்திருக்கிறாரு. இவர் தான் கடந்த மாதம் வந்து ஆந்திர மாநில அரசுகள் N95 போன்ற முகக்கவசங்களை சரியாக தரமானதாக வழங்குவது இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைச்சார். போதுமானதாக இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைச்சார். இதைத் தொடர்ந்து இவர் மீது வந்து ஒரு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு, அதாவது சுகாதார பணியாளர்களை ரொம்ப அவமானப்படுத்திட்டாரு அப்படிங்கிற ரீதியில் ஒரு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு இவர் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டார், டிஸ்மிஸ் பண்ணப்பட்டார். ஆந்திர முதல்வர் அவருடைய அறிவுறுத்தலின் அடிப்படையில் தற்போது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இவர் வந்து கைகள் பின்னாடி கட்டப்பட்ட நிலையில் ஒரு ரிக்ஷாவில் அழைத்து வரப்பட்டு காவல் நிலையத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு காட்சிகள்லாம் சமூக வலைதளத்தில் ரொம்ப வைரலாக பரவிக்கிட்டு இருந்தது. ஸோ இதற்கு என்ன காரணம் அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கிட்டாகணும். ஒரு மருத்துவர்கிட்ட இப்படி நடந்து கொண்டது, ஒரு கடுமை நடந்து கொண்டதுங்கிறது ரொம்பவே கண்டிக்கத்தக்கது. அதன் காரணமாக அந்த காவல்துறை அதிகாரியை வந்து விசாகப்பட்டினம் காவல்துறை ஆணையர் ஆர்கே மீனா அவர்கள் பணி இடைநீக்கம் செஞ்சிட்டாங்க. ஆனால் இவரை வந்து தொடர்ந்து விசாரித்து வருவதாகவும், மேற்கொண்டு இவருக்கு மனநல மருத்துவம் தேவைப்படுவதாகவும் இவரை மருத்துவமனையில் அனுபவித்தவர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு மருத்துவரை இப்படியா ட்ரீட் பண்ணுவீங்க அப்படின்னு அந்த மாநிலத்தினுடைய எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய தெலுங்கு தேசம், சிபிஐ போன்ற கட்சிகள் தங்களுடைய கடுமையான கண்டனங்களை பதிவு பண்ணிட்டு வராங்க. அதே போல மாநிலத்தினுடைய சட்டம் ஒழுங்கு பார்த்தீங்களா எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரியாகவும் தங்களுடைய கருத்துக்களை எழுதியும் பேசியும் வராங்க. ஆனால் இந்த விஷயத்தை குறித்து காவல்துறை ஆணையர் ஆர்கே மீனா என்ன செய்தி குறிப்பு வெளியிட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு ஆகாய பெல்லம் அப்படிங்கிற பகுதியிலிருந்து, விசாகப்பட்டினத்துக்கூடிய ஆகாய பெல்லம் பகுதியிலிருந்து ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. அந்த ஃபோன் காலில் சாலையில் ஒருவர் மது போதையில் குடித்துவிட்டு பொதுமக்களிடம் தவறாக நடந்து கொள்கிறார், அத்துமீறி பேசிக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. உடனடியாக நாங்கள் அங்கே போய் பார்த்தோம். அவர் வந்து மது பாட்டிலில் ரோட்டில் வீசியிருக்கிறாரு, சத்தம் போட்டு பேசிகிட்டு இருக்கிறாரு, தகாத வார்த்தைகளை பேசிக்கிட்டு இருந்திருக்கிறாரு. அவர் கடைசியில் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மருத்துவர் சுதாகர் அவர்கள் தான் இது போல் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறாரு. அதே போல் பொதுமக்களுக்கு இடையூறு அளிக்கக்கூடிய விதமாக பேரிகார்டெலாம் தூக்கிட்டு வந்து நடுவு ரோட்டில் வச்சிருக்கிறாரு. இதன் காரணமாக பொதுமக்கள் தான் அவரை வந்து கட்டுப்படுத்தி அவருடைய கைகளை கட்டி போட்டிருக்கிறதா தகவல் சொல்லியிருக்கிறாங்க ஆர்கே மீனா அவர்கள். அதே போல் காவல்துறையினர் அவரை கட்டுப்படுத்தி அங்கிட்டிருந்து அழைச்சிட்டு கொண்டு போகும்போது அவர் காவல்துறையினரும் அத்துமீறி நடந்துகிட்டு இருந்திருக்கிறாரு. காவல்துறையினுடைய அலைபேசி எடுத்து தூக்கி தூர வச்சிருக்கிறாரு. இது போன்ற விஷயங்கள் தொடர்ந்து பண்ணியிருக்கிறாரு சுதாகர் அப்படிங்கிற மருத்துவர். ஸோ அவரை வந்து மருத்துவமனை, ஜார்ஜ் மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்த போது அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் சுதாகர் அப்படிங்கிற மருத்துவருக்கு மனநல மருத்துவம் தேவைப்படுகிறது அப்படின்னு ரிப்போர்ட் சொன்னதாக ஆர்கே மீனா தெரிவிக்கிறாங்க. இப்படி காவல்துறை ஆணையர் ஒரு கருத்தினை சொல்ல எதிர்கட்சியினர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை கிடையவே கிடையாது, இவர் ஆளுங்கட்சியை எதிர்த்து ஆளுகின்ற அரசனை எதிர்த்து கேள்வி கேட்டார், சரியான முறையில் எதுவும் நடத்தப்படலை அப்படிங்கிறத விமர்சனம் பண்ணார், அதன் காரணமாகத்தான் இப்படி ஒரு மருத்துவர் என்றும் பார்க்காமல் அரசு அவரை விமர்சிக்கிறது, அரசு அவரை கடுமையாக தாக்குகிறது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைச்சிருக்கிறாங்க. அப்படி என்னதான் இவர் குற்றச்சாரம் முன் வச்சாருன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த மாதம் April 2 மருத்துவ ஆலோசனை கூட்டம் ஒன்று நடத்தப்பட்டது. ஏற்கனவே அந்த நேரத்தில் தான் காவல்துறை அதிகாரிகள், அரசு அதிகாரிகள் பல பேருக்கு கொரோனா தொற்று இருக்குதா இல்லையா அப்படிங்கிற ஒரு சோதனைகள் அந்த மருத்துவமனையில் நடைபெற்றுக்கிட்டு இருந்துச்சு. அந்த மருத்துவ கூட்டத்தில் பேசின சுதாகர் அவர்கள் N95 மாஸ்க்ஸ் இல்லை, அதே போல் கவச ஆடைகள் வந்து மிகப்பெரிய ஒரு தட்டுப்பாட்டில் இருக்குது என்று அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளையே தொடர்ந்து அரசின் மீது சொல்லிக்கிட்டு இருந்தார். அந்த உள்ள அந்த ஆலோசனை கூட்டத்தில் சொன்னதோடு நிறுத்தாமல் வெளியில் வந்து பத்திரிகையாளர் சந்தித்த மருத்துவர் சுதாகர் அவர்கள் அதே விஷயங்களை வெளிப்படையாகவும் பேசினார். கூடுதலாக ஒரே ஒரு மாஸ்கை வந்து 15 மேலே பயன்படுத்த சொல்கிறாங்க, எங்களால் எப்படி அதை பயன்படுத்த முடியும், அப்போ எங்களுக்கே இந்த நிலைமை அப்படின்னா நோயாளிகளை நாங்கள் எப்படி கவனிக்க முடியும் அப்படிங்கிற கேள்விகள் எழுப்பியிருக்கிறார். இந்த வீடியோவானது சமூக வலைதளங்கள் ரொம்ப வைரலாக பரவ ஆரம்பிச்சது. இதைத் தொடர்ந்து தான் அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை அப்படிங்கிற அடிப்படையில் அரசு ஒரு அறிக்கை வெளியிட்டு அவரை டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க கொஞ்ச நாளைக்கு. ஆனால் அவர் டிஸ்மிஸ் செய்யப்பட்ட கொஞ்ச நாள்லேயே தான் செஞ்சது தப்பு தான், நான் வந்து தெரியாமல் அந்த மாதிரி பேசிட்டேன் அப்படின்னு இவர் மன்னிப்பு கேட்கக்கூடிய விதமாக ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களை குறிப்பிட்டு ஒரு காணொலி காட்சி வெளியிட்டு
பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த காணொலி காட்சி யாரும் கண்டுக்கவே இல்லை. அவருடைய டிஸ்மிஸும் ரத்து செய்யப்படல. ஆனால் அந்த வழக்கை குறித்து பேசிய சுதாகர் அவர்கள், இல்ல நான் வந்து 10 லட்சம் ரூபாய் கடனை கட்டுவதற்காக வங்கிக்கு போய்கிட்டு இருந்தேன், என்னை நடுவில் வந்து காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினாங்க, என்னை தாக்குனாங்க, தகாதாரத்தில் திட்டினாங்க, என்னை வந்து ஒரு 5 ரூபாய் மாஸ்க்கு சர்ச்சில் சிக்கன ஒரு மருத்துவர் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. மிக குறிப்பாக என்னோட டிஸ்மிஸ் ஆர்டரை வந்து திரும்ப பெறணும், என்னை மீண்டும் இந்த மருத்துவ பணியில் சேர்த்துக்கணும் அப்படின்ற கோரிக்கை தான் நான் முன் வச்சுக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு அந்த நேரத்திலும் பேசியிருக்கிறாரு மருத்துவர் சுதாகர். மேலும் தனக்கு இன்னும் 5 வருடங்கள் மருத்துவ பணி சேர்த்ததற்கான வாய்ப்புகள் இருக்கு, அதை வந்து தட்டு பறிக்க வேண்டாம் அப்படின்னு நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கருத்தையும் பதிவு பண்ணியிருக்கிறார் மருத்துவர் சுதாகர். கூடுதலாக இன்னொரு பக்கம் பார்க்கும்போது காவல்துறையினர் இல்ல கிடையவே கிடையாது, அவர் தான் அந்த நெடுஞ்சாலையில் மது குடித்து விட்டு பொதுமக்களிடம் சிக்கலையும் இடையூறும் ஏற்படுத்திக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுடைய தாயார் அவர்கள் இல்ல என்னுடைய மகன் அது மாதிரி பண்ணல, என் மகனுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. என் மகனுக்கு தயவு செய்து இந்த மருத்துவ பணியை திரும்ப கொடுங்க அப்படின்னு அவர்களும் ஒரு கோரிக்கை முன் வச்சிருக்கிறாங்க. ஒரு பக்கம் ஒருபடி மேலேயே போய் தெலுங்கு தேசம் கட்சியினர் இல்ல அவர் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு நபர், அந்த சமூகத்தை சேர்ந்த ஒரு மருத்துவர் அப்படிங்கிறதுனால தான் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் வந்து இவரை இப்படிலாம் நடத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சாங்க. ஆனா இதை முழுமையாக மறுதளித்திருக்கக்கூடிய ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் அவர் சுகாதார பணியாளர்களை அவமானப்படுத்தும் விதமா பேசியிருந்தாரு, அதே போல காவல்துறையினரிடம் அத்துமீறி நடந்துகிட்டாரு, அதற்காக தான் இப்போது தண்டனை அனுபவிச்சுட்டு வராரு அப்படிங்கிற கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. மேற்கொண்டு காவல்துறை தொடர்ந்து அவர் மீது விசாரணை நடவடிக்கையை முடுக்கி விட்டுருக்காங்க. என்ன மாதிரியான பிரிவுகள் அவர் மீது வழக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசு ஊழியர்களை பணி செய்ய விடாமல் தடுத்தது, காவல்துறையினரிடம் கடுமையாக நடந்து கொண்டது ஆகிய பிரிவுகளின் கீழே அவர் மருத்துவர் சுதாகரின் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடைபெற்று வருகிறது. நன்றி. மற்றொரு செய்தியில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.